இதில் நீங்கள் மொபைல்களை வைத்து என்னென்ன செய்கிறீர்கள், அந்த இன்டர்நெட் மூலமாக என்னென்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், எதை எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் தற்போது உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. வணக்கம். 140 கோடி மக்களே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், விழித்திருங்கள். இந்திய அரசாங்கம் உங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கிறது அல்லது உளவு பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மொபைல்களில் என்ன பார்க்கிறீர்கள், என்னென்ன ஆப்புகளை பயன்படுத்துகிறீர்கள், நீங்கள் நாளுக்கு நாள் என்னென்ன நடவடிக்கைகளை இன்டர்நெட்டில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களை உளவு பார்த்து கொண்டிருக்கிறது இப்போதைய மோடியினுடைய அரசாங்கம். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனமான செப்டியர் மற்றும் காக்னைட் அப்படிங்கிற இரு கம்பெனிகளினுடைய அதிநவீன உளவு பார்க்கக்கூடிய கருவிகளை தற்போது இந்தியா பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் தினசரி பயன்படுத்துகின்ற மொபைல்களோ அல்லது மொபைல் இருக்கக்கூடிய சிம்மினால் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் சேவைகளையோ நீங்கள் என்னென்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதில் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அனைத்தையுமே இந்திய அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக ரிலையன்ஸினுடைய ஜியோ சிம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துறவங்க, சிங்கப்பூரினுடைய ஒரு சிம்மான சிங்டெல், இந்த ஒடோஃபோன், இதே போன்ற சிம்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக இருந்தால், இதில் நீங்கள் மொபைல்களை வைத்து என்னென்ன செய்கிறீர்கள், அந்த இன்டர்நெட் மூலமாக என்னென்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், எதை எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் தற்போது உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது 1-2 பேர் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், 140 கோடி மக்களையும் உளவு பார்த்து கொண்டிருப்பதாக தற்போது இங்கிலாந்தினுடைய பினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 மிகப்பெரிய அளவில் பெகாசஸ் அப்படிங்கிற வேவு பார்க்கும் கருவியை வைத்துக் கொண்டு இங்கிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், நீதிபதிகள், எதிர்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் என்று 300க்கும் மேற்பட்டவர்களை வேவு பார்ப்பதாகவும், அந்த கருவியின் மூலம் உளவு பார்ப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் எல்லாம் நடந்து நமக்கு தெரியும். அந்த நேரத்துல பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தபோது இதை பற்றி எதிர்கட்சிகள் கேட்டபோது, இந்த மோடியினுடைய அரசாங்கம் எதுவும் கூறாமல் பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்தி வைத்து ஒட்டுமொத்த அவையை ரத்து செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்போது பினான்சியல் டைம்ஸ் சொல்வது போன்று அனைத்து இந்திய மக்களையும் வேவு பார்ப்பதென்றால், ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதிநவீன கருவிகள் இனியும் புதிது புதிதாக உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அதை வைத்து நமது தினசரி வேலைகளை உளவு பார்க்கிறார்கள் என்றால், நாம் கண்டிப்பாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது உண்மை. அதுவும் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்தினால் அது மீறப்படுகிறது என்பது கவலைக்குரியதாகி இருக்கிறது. இஸ்ரேலை சேர்ந்த செப்டியர், காக்னைட், இதற்கு முன்னதாக பெகாசஸ், ஒட்டுமொத்தமாக 3 நிறுவனங்களிடமிருந்து அதிநவீன கருவிகளை வைத்து தற்போது மக்களை வேவு பார்ப்பது எண்டைக்கு நிற்கும்? இதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமா, ஒரு குழு அமைத்து விசாரணை ஏற்படுத்துமா அப்படிங்கறதெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்ப்போம். மற்றவர்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.